வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது. பல இடங்களில் சூறைக்காற்றால் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. தியாகராய நகர், பெசநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பெருங்களத்தூர், வண்டலூரில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கொஞ்ச நாளாக நிறைய வெயில் அடித்து ரொம்ப மக்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பொழுங்கி கிடந்தாங்க. இப்போது இந்த பகுதியில் நல்ல ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்சு நல்ல இதமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தொடர்ந்து இந்த மழை பெஞ்சால் நிலத்தடி நீர் உயரும், மக்களெல்லாம் நல்லா இருப்போம், தண்ணியெல்லாம் கஷ்டம் இல்லாமல் அன்றாட தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையில் மரங்கள் சாய்ந்தன. கோதண்டபாணி தெருவில் 50 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் ஒன்று சாய்ந்ததில் மின்கம்பிகள் மற்றும் கடைகள் சேதமடைந்தன. நகராட்சி மற்றும் மின்வாரிய துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி பாளையங்கோட்டை 4 வழிச்சாலை பகுதியில் சூறை காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக வாகைக்குளம் அருகே உள்ள பாரத் பெட்ரோலியம் பங்கின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் உடனடியாக வெளியே வந்து உள்ளே பொதுமக்கள் யாரும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரக்கோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியது. அரக்கோணத்தில் காலை முதல் வெளுத்து வாங்கிய நிலையில் மாலையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.